பாப்பா, பாப்பா, இன்னைக்கு கட்டவுக்கல, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. கட்டவுக்கணும்ல, கட்ட ஊத்துருமா? ஊத்துடலாம். கையாச்சு, ஆனா கொஞ்சம் பெயின் இருக்கு. இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், இன்னும் எத்தனை நாளாகவும் தெரியல, பார்க்கலாம். இதுக்கு மேல வந்து நம்ம பேண்டேஜ் போட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பேண்டேஜ் போட்டுக்கலாம். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் அவுத்தாச்சு. கட் அவுத்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பெயின் இருக்கு, ஓகேவா? அதுக்கு தான் வந்து இந்த பேண்டேஜ் வந்து கட்டிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நாம கட்ட போறோம். இது வந்து எதுக்காக இதை கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் பாட்டுக்கு வந்து கையிலலாம் கட் அவுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி எதுவும் வேலை பார்த்துடக்கூடாதுல்ல, ஏதாவது வெயிட்டு தூக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் இந்த பேண்டேஜை வந்து கட்டிக்கிட்டால் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும், கையில் கட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நாள், ஓகேவா? ஸோ ரெடி ஆகிட்டேன், பட் இன்னும் கொஞ்ச நாளுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து இந்த பேண்டேஜ் போட்டாச்சு. ஸோ இன்னும் டைட்டாக கட்டலை, வேறு யாராவது கட்டி விட்டால் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் ஆகும். ஸோ கீழே போயிட்டு மறுபடியும் அவுத்து கட்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரே பண்ண எல்லாத்துக்கும். இன்னும் ப்ரே பண்ணுங்கள், இன்னும் கை வந்து பழையபடி வெயிட்டு தூக்குற அளவுக்கு வந்து ரெடி ஆகணும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான், கட் அவுத்தாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணல, அதுக்காக தான். ஒன் செகண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரேயர், அண்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக வீடியோ மீட் பண்ணுறேன். பை.